சூடா காபி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா அவர் மேல நெருப்பள்ளி குட்டி இருக்கீங்களா உருப்படுவீங்களா அடிக்க என் சந்தன கட்டை எரிச்சிட்டீங்களா அப்பா அப்பா தெய்வமே அப்பா இந்த துண்ணில கலையா கிடப்பேப்பா போயிட்டேப்பா அப்பா ஐயோ சுடுகாடு எங்கிட்டு இருக்கு தெரியலையே ஐயோ முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும் பாக்கி அது தெரியா போச்சு நான் என்ன பண்ணு இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது தெய்வமே என் தெய்வமே என் தெய்வம் எங்க இருக்கு என் தெய்வம் முந்தானாள் செத்து போனாலே சாந்தி அம்மா 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 நம்மமா அம்மாச்சிங்க அம்மாச்சி ஆறா கூப்பிட்டா மாப்பிள உடலை பரட்டி பட்டி வலிக்குது வகுத்துக்குள்ள கடமுட கடமுடன் ஒரே கலாட்டாவா இருக்கடா ஐயா கண்டதை பண்ணி மாதிரி மேய கூடாதுங்கிறது மாப்பிள ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா அப்படி காத்தோட்டமாக்கு அம்மா பக்கம் போய் குத்து வச்சோம்னா கல 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 அப்படியே குதூகலமா இருக்கு மாப்பிள கொஞ்சம் கூட வர்றியா எனக்கு வரல எனக்கு வருதுடா மாப்பிள உங்களுக்கு வருது நீங்க போயிட வேண்டியதானே நான் மட்டும் போவா மாப்பிள்ள எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள கொஞ்சம் கூடவா மாப்பிள எனக்கு வரல மாமா நான் வரல ஏய் டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை நான் உன்னை கூட்டி போயிருக்கேன் இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டில்ல மாமா ஒரே ஒரு தடவை கூட்டி போடா மாப்பிள அது அறியாத வயசு இது அறிஞ்ச வயசு ஆமா சொறிஞ்ச வயசு கூட்டிட்டு போடா மாமாவ டேய் என்னடா ஏதோ வளையல் சத்தம் கேக்குது இதுக்கு தான் ராத்திரியில வேணாங்கிறது அது அது அலையுது பாத்தீங்களா அலையுதா என்ன அலையுது அதான் மாமா இந்த மோகினி பிசாசும்பாங்களே அந்த கழுதுங்க மோகினி பிசாசா அது ஏன்டா அங்கிட்ட அலையுது அதுங்க அவங்க லவரை தேடி அலையுதுங்க அதுகளுக்கு லவ்வர்லாம் இருக்குமா அதான் மாமா இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி ஆளுங்கலாம் குறுக்க கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அம்மா இப்படியே அடிச்சுக்கொள்ளும் அடிக்குமா என்னடா மறுபடியும் கேக்குது கேக்குதுல்ல ஆமாப்பா இப்ப கமக்கு போ நான் வரலப்பா நான் வரல சாமி நீ போய் மூடி படுங்க முடிக்கிறேன் முடித்தான் படுப்பேன்ப்பா முடித்தான் படுப்பேன் ஐயோ குளு செத்து போறா கேக்குது முடிஞ்சிரும் நெசமா சொல்றீங்க பல்ஸ் கீழே போயிடுச்சு ஆமா அப்பப்ப இப்படிதான் சொல்றீங்க
மறுடி பல்ஸ் மேலரியில வந்துருது. ஏ பேச்ச நம்பணும் பண்ண டாக்டர். ஆமா உங்க பேச்ச கேட்டு தான் ஏழு தடவை சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சான். ஒண்ணு ஆகல. எல்லாம் உறுதியானதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்கன்னு வரப்போக செலவு காசு வாங்கிட்டு எங்களே திட்டிட்டு போறாங்க. ஏய் வாய மூடுறா. உங்க பேச்ச நம்பி சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விட்டுறலாமா? இது வரைக்கும் பல்ஸ் இவ்வளவு டவுன் ஆனதே இல்ல. என் அனுபவத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கு நைட் கண்டிப்பா முடிஞ்சிடும். நீங்க தைரியமா எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. கொண்டாங்க டாக்டர். இப்பதான் எங்க வயிற்றுல நீங்க பால வாத்திருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. எழுப்பிடாதீங்கப்பா. அண்ணே அண்ணே சரி வராது அண்ணே. போன மாசம் சொன்னீங்க இப்போ போதும் போதும். ஓவர் ஆக்ட் பண்ணாத, உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அடக்கி வாசி. நான் அப்படி எல்லாம் சொல்லணே. சரி பாப்போம். தேய்ச்சி முடிச்சாச்சா? வயசு ஏற ஏற அறிவு வளரணும். என்னை பெத்தவள சாமி வந்து கனவுல சொல்லிச்சா என்னை வந்து சுத்தி பொருள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறேன்னு. வீட்டுக்கு உங்க அக்காளுக்கு வக்காலத்த வாங்கறத விட்டுட்டு நைட்டு பஸ் பிடிச்சா காலையில கும்பலிக்கு போயிடலாம். போயிடலாம் போயிடலாம். இந்த ஏஜென்ட் பயல்கிட்ட போவாம நேரம் எஸ்டேட்டுக்கு போ. போய் மிளகு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடு. பண்ணிடலாம் பண்ணிடலாம். கொள்முதல் பண்ண கையோட பஸ் ஏறினா நைட் இங்க வந்துடலாம். வந்துடலாம் வந்துடலாம். என்னடா சொல்றதுக்கெல்லாம் ராகம் பாரு. என்ன நக்கலா? நான் ஒன்னும் ராகம் பாடல. நீங்க என்ன நேரம் சுதியோட ராகம் பாடுறீங்க? அதான் நான் ஊருக்கு புறப்பட்டல, மறுபடியும் இப்படி பாட்டா பாடிக்கிருந்தா எல்லாம் உன் தலையெழுத்து. நல்லவேளை நானும் பொட்ட பிள்ளை பிறந்து இங்க வாக்கப்படல. பிறந்திருந்தா என்னையும் படாத பாடுபடுத்திருப்பாங்க. மாமா போறப்ப எடுத்துட்டு போறடா. பத்தாவது நீ வரையா? புறப்படாச்சு புறப்படாச்சு. உழைக்கிற மனுஷன் வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் உழைச்சு கொண்டு போறேன்ல. அப்புறம் என்ன குறை இருக்கு? நீ சாமி கிட்ட போறேன். எதுக்கு நான் மருமாள் வயிற உனக்காக என்ன கோயிலுக்கு போறா? என்ன எனக்காக? ஏன் நான் உழைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன். நான் அவனை சாமி கொண்டு சொன்னா இல்ல சாமி அவளை கும்பிட சொல்லிச்சா? இது அவளுக்கா பிடிச்ச கிறுக்கு. என் மருமா சாமியோட பத்தி நீ முன்ன இருக்கிற. நீ இந்த உழுந்து உழுந்து கும்பிட்ட எங்க அப்பா என் நொடிச்சு போனா அதை சொல்லு. ஹலோ. நான் அத்தை பேசுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க. அவர் உடல்நிலை மோசமா இருக்கு. இன்னைக்கே முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து பாத்து. 1008 சொல்லிட்டேன்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? அது இல்ல மாப்பிள, ஒரு உங்களை எல்லாம் ஒரு தடவை பாத்துட்டாருன்னா. இந்த பாருங்க, எங்கள் வீட்டில் 1008 ஜோலி இருக்கு எல்லாருக்கும். அதை விட்டு விட்டு வர முடியாது. உங்கள் மகளுக்கு வேற எங்கள் காய்ச்சல். காய்ச்சல் இருக்காளா? காலையில் நல்லா தானே இருந்தா? என்னது காலையில் நல்லா இருந்தாளா? உங்கள் மக தானே. காலையில் நல்லா இருக்கும் உடம்பு, மதியானம் கெட்டு போவோம், சாயந்தரம் நல்லாவும், ராத்திரி கெட்டு போவோம். இப்போ கெட்டு போச்சு, என்ன பண்ண சொல்றீங்க? வைங்க. பெரியவங்க சொல்றாங்கல்ல வாங்கடா. எல்லாரும் ஊருக்கு கிளம்புறதுக்கு தயார். என்னாச்சுங்க? மாமா தவறிட்டாரு. ஐயோ எங்க அப்பா, எங்க அப்பா போயிட்டாரு.
ஒரு ஆள் செத்தா உங்களுக்கு சந்தோஷமா? மாமா இது வேண்டது மாமா. அது இல்லாம ஒயில் ஆட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் எல்லாம் ஏற்பட வணிக்க கேடா இருந்தே வச்சிருக்கே. சாராயத்தை மட்டும் என்ன ஒட்டிக்க அந்த கல்யாணம் விட எழவுடா. ஏன சவும் மாமா லூசு பேளு கூத்தடக்கு விட்டுக்கணும். என் மாலை ஏறா. ஐயோ 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 அம்மாச்சி என்னாச்சு உங்களுக்கு? என்ன சப்பட கட்டி எல்லோ மயில எழுதி வச்ச அந்த மாடை இருக்கையில மயில் போன மாயல். இப்ப எதுக்கு உபரிச்சிட்டு இருக்க? உங்க அப்பன்னு நினைச்சு தாண்டா அழுதுட்டு அவர் தான் மண்டைய போட்டாரு. ஓயாமல தான் வந்து வரா. அட போனதுதான் போனாங்க என் போட்டி கொண்டு போட்டாங்க. எனக்கு தெரியாம எங்க அப்பனை கொண்டு போயிருக்காங்க. அந்த கடுப்புல இருக்க நான் இப்ப அத ஏன் கேக்குற? கொண்டாட போனாங்க கூத்தாடி கொண்டாடி சந்தோஷமா எல்லாம் கொண்டு போனாங்க. அத வேற செஞ்சிருக்காங்களா? அப்படித்தாண்டா செஞ்சிட்டாங்க. அழுகாதுங்க பாட்டி. சரி சரி ஆம்பளை எல்லாரும் கிளம்புங்க. காடாத்த போய் பால் வச்சு நம்ம போய் அப்படி அழுதுகிட்டே இருக்க. நாங்க தான் இருக்கோம்ல. போ உள்ள கூடி போ. சும்மா இருடா நீ. வேற திட்டிட்டு சும்மா. ஆமா ஆமா. அட அண்ணா வந்துச்சு. ஏய் யார் இந்த பசங்க? இங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பசங்க. என் फ्रेंड्स எப்படிနေ? கரெக்ட்டா எல்லாரும் காடாத்த போனதுக்கு அப்புறம் வந்திருக்கே. நான் எல்லாரும் போனத நின்னு பார்த்து தான வரேன். நின்னா? ஹ நின்னா இல்ல ஒளிஞ்சு நின்னா? ஒளிஞ்சு நின்னுதான் அதான பாத்தேன். எம்ட மாவனுக்கு ஏதுவுள்ள தைரியம்னு. ஆமா இவ பெரிய ஜான்சி ராணி. என்னம்மாச்சி உன் பேத்தி அடிக்கடி காலை வரைக்கிட்டே இருக்கா? என்னம்மாச்சி டல்லா இருக்கீங்க? எப்பவும் வயசான மோனலிசா மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்னாச்சு? டேய் சும்மா இருடா. அம்மாச்சி தாத்தாவை பத்தி நினைச்சு இவ்வளவு நேரம் ஒரே அழுக. அட என்னம்மாச்சி நீங்க? தாத்தாக்கு என்ன குறை? அவரு வயசுக்கு நல்லபடியாதான போய் சேர்ந்தாரு. தோ சாவிடு மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் விடுமா சந்தோஷமா தானே இருந்துச்சு. டேய் டேய் வாய மூடு. அதான் பிரச்சனையே. பெரியவங்களானாலே பெரிய பிரச்சனை தான். தோ அந்த குழந்தைங்களை பாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இல்லை சின்ன வயசுல நாமும் சந்தோஷமா ஜாலியாக தான் இருந்தோம். என்ன பண்றது? வயசாக வயசாக என்ன நடக்குமோங்கிற கவலையும் பயமும் சேர்ந்து வந்துடுது. சில விஷயங்களுக்கு பயம் தானே ஆகணும். ஏன் இப்போ கூட நம்மளும் குழந்தைங்களா மாறிடலாம். இதுதான் மந்திரமா? அதெல்லாம் இல்ல. குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் கண்ணை மூச்சு விளையாடலாம். நல்லா இருக்கே. நான் ரெடி. நானும் ரெடி. நீ பாத்துக்க. அறிவில்ல உங்களுக்கு சோகமான வீட்டுல என்ன விளையாட்டு? ஏழுகளது வயசாகி போச்சு விளையாட போறாங்களா? விளையாட நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? மரியாதை என்னையும் சேர்த்துக்கங்க. இல்லன்னா ஆட்டைய கழிச்சு போய் ஆமா. ஓகே ஜூட் சாகுடி சாகுடி. அப்பா ஐயோ அங்க போய் ஒளிவே. நம்ம ஒளியலாம் நினைக்கிறத போல அந்த பச்சிய போய் ஒளிதே. அங்க போய் ஒளிதா. எவ்வளோ? 10,000 ரூபாங்க. 10,000ஆ? ஆமாங்க. எப்போ இது? காலையில வந்து அவசரமா கேட்டாப்ல. ஏங்க என்ன? சரி அப்புறமா பேசுறேன். டேய் எங்கடா போயிட்டு வர? நீங்க தான் கிருஷ்ணனை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்கல்ல. அவன் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு சேர்த்துங்க மாமான்னா. அதனால தான் அவனையும் ஜனனியும் நல்லபடியாக வெளியூருக்கு வண்டி ஏற்றி விட்டு வந்தான். அவளையுமா? ஆமாம். காசு ஆனந்த ஹோட்டலில் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபா வசூல் பண்ண வர வேண்டியிருந்துச்சுல, அதை வாங்கி கொடுத்தேன். தேவ வீட்டு பணத்தை எடுத்து தானமாக கொடுக்குறேன். நீ அவன் மாமாவில் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வருவான். நீ பணத்தை கொடுத்துட்டு வரியா? நீ மச்சான் வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்கள் சொல்கிற மாமா நான் கிடையாது, அவனுக்கு தாய் மாமே. அந்த முறையில் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். எடுத்து பேசுகிறேன். நீ எடுத்து பேசுகிறடா. இறங்குடா கடை விட்டு போடா. என்னைக்கு என்ன போக விட்டீங்க? போ சொல்லிட்டு பின்னால ஸ்கூட்டர்ல விரட்டி வரீங்க, அப்புறம் ஏத்தி கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கீங்க. ஒரு நாள் போக விட்டுருக்கீங்களா? இப்போ உன் கூட வரணும்னு அவன் சொன்னேன். அந்த லூசு பேதான் இல்ல மாமா. நீங்க வந்துட்டீங்க அப்பா அனாதை ஆயிருவாரு. அவர் கூட மாட இருந்து அவரை காப்பாத்துங்கன்னா. அதனாலதான் இங்க வந்தேன். இல்லைன்னா அப்படியே போய் தொலைஞ்சிருப்பேன். ஓஹோ நேத்து மீச மூலத்தை அந்த பெரிய மனுஷன் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணி அவன் முட்டு கொடுத்த என்ன பெயர் ஆக பாக்குறானா? டேய் சுயம்புடா. நான் சுயம்பு தானா முளைச்சி மரமா வளர்ந்து விழுது விட்டு நினைக்கிறவன் என்ன எவனும் அசைக்க முடியாது. எவன் தான் உனக்கு தேவையில்ல? கடையை விட்டு வெளில போடா. கொடுத்தாச்சு. சரி அது உங்க பஞ்சாயத்து. அந்த ஆட்டைக்கு நான் வரல. ஏன் அமௌண்ட்டை கொடுங்க. இப்ப நான் கோர்ஸுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கோம், அத்தனை வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் கணக்கு போட்டு மொத்தமா கறக்க வேண்டியிருக்கோம். பரவாயில்லையா? அடுத்த வெங்காசுக்கு ஆசைப்படாதீங்க. எடுங்க. பதினஞ்சாயிரம்
நீ சொன்ன லா பாயிண்ட் கோர்ட்டுக்கு பைந்து கொடுக்கல. உன் மூஞ்சில முடி கூடாதுதான். இது காசுலடா. என் கோவமோ சாபமோ. நீ உருப்பட மாட்டே நாசமா போவே. மச்சான், நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன் வரதா? இவர் புள்ளைக்கு காசு கொடுத்துக்கு நாங்க நாசமா போயிருவோம். சாமியே கும்பறல சாபம். அல்போன்ஸ் மேரி இவர்களின் புதல்வன் லாரன்ஸுக்கும் பாலசுப்ரமணியன் மகாலட்சுமி இவர்களின் புதல்வி திவ்யாவிற்கும் கர்த்தரின் கிருபையால் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. அடடடட கை தட்டலாம் வாங்குற அப்பளா இருக்கானே அட அதுல ஒரு விசில் கூட அடிக்கலையா அடடடடடடடட கண்கொள்ளா காட்சியப்பா சபைக்கு நடுவுல தாலி கட்டுறதுக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளை கையில முத்தம் கொடுக்குது இத பெத்தவங்க பார்த்து பூரிச்சு சந்தோஷப்படுறாங்க இது குடும்பம் இதுவும் குடும்பம்